கம்பெனியோட கேரியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக இதில் இருந்து இப்போது நம்மளுடைய சொந்த ப்ராடக்டான ஸ்டீல் டோர் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஸோ மரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு இல்லாமல் இதை வந்து அதுக்கு மாற்றான ஒரு முறையில் நம்ம கொடுக்கலாம், லாங் லைஃபான ஒரு டோராக கொடுக்கலாம். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு வந்து வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் மெயின் டோரை வந்து அவுட்டில் இருக்கிற டோரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சு லாக் பண்ணி வச்சு ஸோ இன்னும் உள்ள இருக்கிற டோரை வந்து நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோ. ஓகே. ஸோ இதில் வந்து அவுட்டோரில் என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த லாக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த டோரில் வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 12 வேரியன்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ கலர் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், ஸோ வுட்டுக்குண்டான ஃபினிஷிங் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சார், என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ கேல்வனைஸ்டு ஸ்டீல் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட் சைடில் வந்து நம்மளுக்கு வுட் ஃபினிஷிங்க்கு உண்டான ஸ்பெஷல் கோட்டிங் வந்து நம்ம இதில் கொடுத்துருவோம். ஸோ இன்னரில் வந்து நம்ம இன்ஃபில்லிங்காக ஹனிகோம் பேப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து லாங் லைஃப் கொடுக்கும். அவுட்டரில் இருக்கிற கோட்டிங் வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லீஃப் மெயின் டோருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஃபினிஷில் வர பெட்ரூம் டோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பவுடர் கோட்டட் ஹாஸ்பிட்டல் டோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் டோர் ஃபார் கார்பரேட் ஆஃபீஸர்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ். இது வந்து ஃபயர் டோர், ஃபேனிக்கான ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி ஃபயர் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம், மை பிஸ்னஸ்லேருந்து. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா கொடிஷா கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன். நம்ம கொடிஷா கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ நான் இந்த ஸ்டாலுக்கு விசிட் பண்ணேன். இந்த உட்டன் டோர் பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. வெயிட், நான் உட்டன் டோர் சொன்ன உடனே நீங்களும் நம்பிட்டீங்கள, இது உட்டன் டோர் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்டீல் டோர். ஸோ இந்த ஸ்டீல் டோர் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டோரை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ரோல், பார்க்க உட்டன் ஃபினிஷில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரீசனும் இதில் இருக்குது, ஏன்னா இது வந்து அன்பிரேக்கபிள் டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலில் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமைசேஷன் டோர்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. இந்த டோரை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எங்கே இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் சின்னவேடம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்காங்க. இவங்க கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா பிவிட்டா மெட்டல் ஸ்டீல் டோர்ஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் டோர் இல்லைங்க, உங்களோட ஆஃபீஸ் ஆர் எனி கமர்ஷியல் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட கஸ்டமைஸ்டாக டோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸுக்கான என்ட்ரன்ஸ்க்கான டோர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பில்டாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் ஆன் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்டாலில் மீட் பண்ணதில். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்போவில் வந்து ஒரு பிஸியான ஸ்டால் அப்படின்னா உங்களோட தான் நினைக்கிறேன், ஏன்னா உங்கள் டோர்ஸ் எல்லாமே பார்க்குறக்கு அப்படியே உட்டன் டோர்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் அது வந்து ஸ்டீல் டோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ உங்களை பற்றியும் உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த ஷீட் மெட்டல் டோரை இப்போ வந்து நாங்கள் இதை வெளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய கம்பெனியோட கேரியர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக இதில் இருந்து இப்போது நம்மளுடைய சொந்த ப்ராடக்டான ஸ்டீல் டோர் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜெர்மன் தொழில்நுட்பத்திற்கு இணையான ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக, ஸோ மரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு இல்லாமல் இதை வந்து அதுக்கு மாற்றான ஒரு முறையில் நம்ம கொடுக்கலாம், லாங் லைஃபான ஒரு டோராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு இந்த உற்பத்தியை வந்து நாங்கள் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதனுடைய முடிவுகள் எடுத்து இதை முயற்சி பண்ணி இதை செஞ்சுருக்கிறோம். இதுக்கு வந்துட்டு பெவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நேமை கொண்டு வந்து நம்ம வந்து ஒரு செலக்ட் பண்ணி இந்த நேமில் நம்ம இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது இதோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா இது வந்து வுட்டுக்கு மாற்றானது, ஜிஏ மெட்டீரியல் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து 120 GSM இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் நிறையாவே இருக்குது. இதில் நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கிற எஃபோர்ட் வந்துட்டு ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குது. ஸ்பெஷல் மிஷின்ஸ் தான் வச்சு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அதனால் இது குவாலிட்டி வைஸு எந்த இடத்துக்குள்ளேயுமே இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு நம்மளுடைய தொழிலை வந்து இதுக்குள்ளே புகுத்தி இதை வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையில் இதை கொண்டு வந்து இன்றைக்கி நான் நல்லபடியாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ இந்த டோஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹோமுக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எஸ், உண்மை. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி, நிறையா எக்ஸ்ரே ரூம்ஸு, இது இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அது அதுக்குன்னு ஒன்று தனிப்பட்ட சர்டிஃபிகேட்டோடு நம்ம வந்து இந்த டோரை வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஸோ இது ஹாஸ்பிட்டல் அண்டு ஃபயர் ப்ரூஃபு, ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்டல்,
இந்த மாதிரி எல்லா இடத்துக்குலையுமே இது யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இதை வந்து நாங்கள் இந்த ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது சிம்பிளாக இல்லை, ஒரு ஒரு இது வந்து ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் லைன். இது பெரிய லெவலுக்கு உண்டான ஃபேக்ட்ரியோட செட்டப் தான் நாங்களும் வச்சுருக்கோம். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கோம் சார். இப்போ நம்ம வந்து என்னென்ன ரீஜன்லாம் பண்ணுறோம் சவுத்தில், ஆல் ஓவர் இந்தியா வரைக்குமே நம்மளால் டோஸ் கொடுக்க முடியுமா? இப்போ நாங்கள் இதைய முயற்சி எடுத்திருக்கிறது முதல்ல மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட ரீச்சிங் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்மளுடைய பிராண்டை ரீச் பண்ணணுன்ற ஒரு பெரிய முடிவில் தான் இதை வந்து நாங்கள் எடுத்து முன்னெடுத்து கால் வச்சுருக்கோம். சரி. ஸோ இதை அந்த லெவலில் தான் நாங்கள் இதை எதிர்பார்த்து இதை இந்த ப்ராடக்டை உள்ளே கொண்டு வந்தோம். ஓகேங்க சார். உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நான் மேலும் என்னென்ன மாதிரி செக்மெண்ட் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத பற்றி நான் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். சார், நான் வந்தவுடனே உங்கள் ஸ்டாலில் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது இந்த டோர் தான். இதோட டபுள் டோர், இதில் தான் என்னோட இன்ட்ரொடக்ஷனும் நான் கொடுத்துருந்தேன். ஓகே. ஸோ இந்த டோரை பற்றின ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இது ஒரு டுவல் டோர் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வரும், அவுட்டோரில் யூஸ் பண்ணுறது. அது வந்து இன்னரில் சைடில், இன்னர் சைடில் இருக்கு. ஆமாம். இதில் வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி. ஓகே சார். ஸோ அவுட் சைடில் வந்து ஒரு கிரில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து வில்லாஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் மெயின் டோரை வந்து அவுட்டில் இருக்கிற டோரை வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சு லாக் பண்ணி வச்சு. ஸோ இன்னரில் உள்ளே இருக்கிற டோரை வந்து நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுக்கோ. ஓகே. ஸோ இதில் வந்து அவுட்டோரில் என்னென்ன செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த லாக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே இந்த டோரில் வந்து கொடுக்குறோம். ஓகே சார். இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சார்? என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது பேசிக்காக வந்து ஒரு ஸ்டீல் டோர். ஸோ உங்களுக்கு வந்து வுட்டோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஆனால் ஸ்டீலோட டியூரபிலிட்டியும், ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தும் வந்து இதில் இருக்கும். இதில் இருக்கும். ஸோ கேல்வனைஸ்டு ஸ்டீல் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அவுட் சைடில் வந்து நம்மளுக்கு வுட் ஃபினிஷிங்க்கு உண்டான ஸ்பெஷல் கோட்டிங் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே சார். சார், இதோட பிரெத் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? இது ஃபுல்லாகவே ஸ்டீல் தானா? உள்ளெல்லாம் எதாவது இருக்கா இல்லை எல்லாமே ஃபுல் ஸ்டீல் தானா? ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்டீல் தான். ஓகே. ஸோ இன்னரில் வந்து நம்ம இன்ஃபில்லிங்காக ஹனிகோம் பேப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது வந்து லாங் லைஃப் கொடுக்கும். அவுட்டரில் இருக்கிற கோட்டிங் வந்து நம்மளுக்கு 20 இயர்ஸ் வாரண்டி, பவுடர் கோட்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ்க்கு மேலேயே அது வந்து லைஃப் டைம் இருக்குது. ஓகே. ஸோ நார்மலாக வுட்டுன்னு போகிறப்போ அதில் வந்து கரையான் அடிக்கிறதாகட்டும், இல்லை வெதர் ப்ரூஃப் கண்டிஷனில் சேஞ்ச் ஆகிறதாகட்டும், இல்லை ஃபயரிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டீலில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டீல் டோரோட பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம வந்து உட்டன் டோரில் வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இந்த ஷீட்டு எனக்கு வேணும், இந்த கலர் எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி இதில் இப்போ ஸ்டீல் டோர்லேயும் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 12 வேரியன்ட்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கொடுக்கோம். ஸோ கலர் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், ஸோ வுட்டுக்கு உண்டான ஃபினிஷிங் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் ஷைனிங்லாம் வரும். உங்களுக்கு பாலிஷிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து பெயிண்டிங்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து இதில் கிடையாது. ஸோ பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஸோ பேரலாக வந்து மெயின்டெனன்ஸும் இருக்குது. ஸோ வுட்டுக்கு உண்டான இப்போ இருக்கிற ஒர்க்மேன்ஷிப் காஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மி கம்மி. ஆமாம். ஓகே சார். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இப்போ அந்த நிலவு இருக்குல்ல சார், இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக வந்து நிலவு வந்து உட்டன்லேயே வச்சு அப்படியே செட் பண்ணிவிடுவாங்க, இதுக்கான நிலவு வந்து நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? ஆமாம். ஸோ இது வந்து ஃப்ரேம்ஸோட தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 8 இடத்துல வந்து ஸ்க்ரூஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்க்ரூஸ் வந்து நம்ம டைரெக்டாக வந்து வால்லே வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரூஸ் உள்ளே ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அது யாருனாலையும் எடுக்கக்கூட முடியாது. ஸோ எல்லாமே ஹிட்டன் ஆகிடும். ஓகே. ஒன்ஸ் ஸ்க்ரூஸ் கொடுத்துட்டோம்னாலே அது வந்து உள்ள லாக்கிங் தான். அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம எடுக்கக்கூட முடியாது. ஸோ அவ்வளோ ஹார்டனாக தான் நம்ம. இந்த டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பில்டிங் கட்டிகிட்டு இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பாங்க, அவங்க நிலவெல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னா இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அதோட வீடு கட்டிகிட்டு இருக்கும் போதே உங்களை அப்ரோச் பண்ணணுமா? இப்போ அவங்க ஸ்டீல் டோர் போகிறாங்க அப்படின்னா அவங்க எப்போ வந்து உங்களை மீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ என்னென்னா, இப்போ குளோபல் வைஸாக எல்லாருமே வந்து
ஒரு ப்ரீ பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லேஅவுட்டை தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரீ பிளான்டு காங்கிரீட் பிளாக்ஸ் கூட வந்துருச்சு, காங்கிரீட் பிளாக் ஹவுசஸ்லாமே கூட வந்துருச்சு. இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு தான். ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங்னால ஃபேக்ட்ரியில் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸஸ்க்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த சைஸில் வந்து அவங்க பில்டு பண்ணிக்கிட்டாங்கன்னா இது ஈஸியாக வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதர்வைஸ் வந்து ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சம் ஆஃப் மேசனரி ஒர்க்ஸ் வந்து அங்கே நம்ம பண்ணி கொடுக்க வேண்டி இருக்கும், அவங்களே வந்து அதை செஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் சைஸ்க்கு போகிறது வந்து பெட்டர். ஸோ நாங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்ககிட்ட என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் நாங்களும் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமைஸ்டாக போகிறப்போ சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பட் அதை வந்து வால்யூம் ஆஃப் குவான்டிட்டி ஸோ டோர்ஸ் வந்து வால்யூம் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்க முடியும். சார், இப்போ நம்ம இதில் நிறைய கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம். இப்போ உட்டன் டோருக்கு இருக்க ப்ரைஸுக்கும் இந்த ஸ்டீல் டோருக்கு இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் சார்? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வுட்டு இதுலேயே வந்து உட்டன் டோர்ஸ் வந்து நீங்கள் போய்க்கணும் அப்படின்னா நியர்பை ஒரு 60,000 மேலேயாவது நீங்கள் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் உட்டன் நீங்கள் போகிறப்போ அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் ஸோ அதில் ஒரு கரையான அரிக்கிறதா இருக்கும். ஸோ வெதர் ப்ரூஃபில் வந்து அது வந்து வேரியன்ஸ் ஆகிறதா இருக்கும். ஸோ ஒரு ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து அது எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிச் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாமே வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டீல் டோர்ஸில் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ லேபர் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸோ வுட்டு ஒரு கார்பன்ற லேபர் காஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அது அப்நார்மலாக இருக்குது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டீல் டோரில் வந்து இன்ஸ்டாலேஷனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஆகும். ஸோ அவ்வளோ குயிக்காக வந்து நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம லேபர் காஸ்ட் இதெல்லாமே நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும் காஸ்டிங்கில். ஓகே சார், இப்போ இந்த டபுள் டோர்ஸ் ஃபுல் இது நீங்கள் எனக்கு சொன்னீங்க, அதை தாண்டி என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். நம்ம கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இப்போது பெட்ரூம் டோர்ஸ், ஸோ மெயின் டோரில் வந்து சிங்கிள் லீஃப் மெயின் டோர்ஸ் அண்டு டபுள் லீஃப் மெயின் டோர்ஸ் இதெல்லாமே நம்மளோட இதில் வரும். ஸோ ஒவ்வொன்றாவே நம்ம பார்த்தோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லீஃப் மெயின் டோருங்க. ஸோ இதில் வந்து ஒரு மெயின் லாக் அண்டு செகண்டரி லாக்கும் வந்துடும். ஸோ இந்த டோர் பார்த்திங்கன்னா ஒரு 3.5x7 feet இந்த சைஸில் வந்து வருது. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் வித் செகண்டரி லாக் அண்டு பீப் ஹோல் அண்டு இதில் வந்து டவர் போல்ட் வந்துடும், 18 டவர் போல்ட் வந்துடும். ஸோ இங்கேயும் ஒரு டவர் போல்ட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டோர் ஸ்டாப்பர்ஸும் இதில் வந்து வரும். ஸோ இதில் வந்து டபுள் டோர் வரும், நம்மளுக்கு வந்து ரெண்டு லீஃப் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர்ஸ் ஒரு மெயின் லாக் வரும், ஒரு செகண்டரி லாக் வரும். ஸோ அடிஷ்னலாக வந்து பேக் சைட் வந்து டவர் போல்ட்டும் ஃபுட் ஸ்டாப்பர் டோர் ஸ்டாப்பர்ஸும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் ஃபினிஷில் வர பெட்ரூம் டோர்ஸ். ஸோ நார்மலாக வந்து ஒரு மெயின் லாக் மட்டும் இதில் இருக்கும் அண்டு டோர் ஸ்டாப்பர்ஸ் வரும் அண்டு டவர் போல்ட்ஸ் வந்து இதில் வரும். இது எல்லாமே வுட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து நம்ம பவுடர் கோட்டிங் ஃபினிஷ்லையும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் டோர்ஸ் ஃபார் கார்ப்பரேட் ஆஃபீஸஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு ஸோ வேரியஸ் அப்ளிகேஷன் இன் ஃபேக்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த டோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் க்ளோசர்ஸோடு வந்துடும் அண்டு கிளாஸஸ் கிஞ்சஸ் இது எல்லாமே வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பவுடர் கோட்டடு ஹாஸ்பிட்டல் டோர்ஸ், ஹாஸ்பிட்டலில் வர்ற வார்ட் ரூம்ஸ் அண்டு லேப் ரூம்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நம்ம இந்த டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபயர் டோர். ஸோ ஒரு எமர்ஜென்சி ஒரு பேனிக்கான ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி ஃபயர் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆஃபீஸர்ஸ் அண்டு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த ஃபயர் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வித் பேனிக் பாரோட வரும். ஸோ நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ வித் ஃபயர் டைமில் வந்து நம்மளுக்கு இந்த டோர் வந்து எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து இந்த டோருக்கு உள்ளேருந்து ஒரு ஃபயர் வந்து வெளியே வராத அளவுக்கு இது வந்து சேஃப்டி வந்து கொடுக்கும் சார். அண்டு டோர் க்ளோசஸ் இருக்கிறனால இமீடியட்டாக க்ளோசிங் வந்து உங்களுக்கு ஆயிரும். ஃபயர் டைமில் வந்து எந்தளவுக்கு எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டோர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டீல் டோர்ஸ் வந்து வுட்டுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால நம்மளோட நேச்சுரல்ஸ் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ இனி வரும் காலங்களில் இந்த நேச்சுரல்ஸ்க்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீல் டோர்ஸ் வந்து ரொம்ப பங்கு வகிக்கும். ஸோ இந்த ஸ்டீல் டோர்ஸு தேவைப்படுறவங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். வளத்தை காப்போம், மரங்களே வளர்ப்போம். உங்களோட வீட்டுக்கோ ஆஃபீஸுக்கோ இந்த மாதிரி உட்டன் ஃபினிஷில் ஸ்டீல் டோர் வேணும் அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு ரைட் சாய்ஸாக இருப்பாங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள் ஸ்ரீராம், மை பிஸ்னஸ்.